ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆராய்ச்சி இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, நம்ம தமிழ்நாட பாரம்பரியத்துல இருக்க அறிவியல் சார்ந்த விஷயங்கள் பத்தி பேச போறோம். இதெல்லாம் எங்கேயோ படிச்சது தானே, கேட்டது தானே அப்படின்னு சொன்னா அதெல்லாம் படிச்சிருப்போம், ஆனா நம்ம தகுந்தமான ஒரு விஷயமா இருந்திருக்கும். காதுல தோடு போறதா இருக்கட்டும், மூக்குத்தி குத்துறதா இருக்கட்டும், வளையல் போறதா இருக்கட்டும், சாமி ஏன் இப்படி கும்புறோங்கிற முத கொண்டு எல்லாமே வந்து அறிவியல் புதிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து நம்ம நம்பலாம், ஒரு ரெஸ்பெக்டான ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம இன்னைக்கு பேச போறது சில காமெடியான விஷயங்கள். நம்ம பார்த்து கேலியும் கிண்டலும் பண்ற விஷயங்கள்ல கூட தமிழ்ல வந்து அறிவியலை புதைச்சு வச்சிருக்கா அப்படிங்கும் போது வந்து ஆச்சரியமா இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, சாணியால வரட்டி தட்டி வீட்டு சோத்துல எல்லாம் வந்து தட்டி வச்சிருப்பாங்க, காய வச்சிருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். இன்னைக்கு அது நாகரிகங்கிறது யாரும் பண்ணல அப்படின்னாலும், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு வீட்டுல நம்ம சின்ன வயசுல வந்து பாத்திருப்போம். அதுக்கு முன்னாடி காலகட்டங்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எல்லா வீட்லயுமே வந்து இந்த வரட்டி தட்டுற பழக்கங்கள் வந்து இருந்துச்சு அப்படிங்கறது நமக்கு தெரியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த வரட்டி வந்து எரிக்கிறதுக்கு பயன்படுத்துறோம், அதாவது வந்து இறந்தவங்களை எரிக்கிறதுக்கும் இல்ல வந்து வீட்டுல வந்து விறகுக்கு பதில வந்து பயன்படுத்துறோம் அப்படிங்கறத வந்து நம்பிட்டு இருக்கோம். ஆனா இதுல அதிசயமான அறிவியல் என்னன்னா, இந்த வரட்டி வந்து சமமான சீதோஷ்ண நிலை, அதாவது சமமான வெப்பநிலை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படிங்கறதுதான். அந்த காலகட்டத்துல வீட்டுல வந்து 15 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த வரட்டி வந்து செவத்துல வந்து தட்டி வைப்பாங்களாம். அப்படி தட்டி வைக்கிறனால என்ன ஆகுதுன்னா, எவ்வளவு தப்பு வெப்பநிலை, அதாவது வீட்டுக்கு வெளியே எவ்வளவு வெயில் இருந்தாலும் சரி, எவ்வளவு குளிர் இருந்தாலும் சரி, அந்த வரட்டி நம்ம வீட்டுக்குள்ள கரெக்டான வெப்பநிலை அனுப்பும், அதாவது 28.35 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது. ஒரு ரூம் டெம்பரேச்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆவரேஜா 30 டிகிரி செல்சியஸ். எவ்வளவு வெயில் அடிச்சாலும் சரி, எவ்வளவு குளிர் அடிச்சாலும், மழை பெஞ்சாலும் கூட அந்த வரட்டியானது வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டுக்குள்ள வந்து 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை கொடுத்து நம்மளை வந்து காப்பாத்துது அப்படிங்கறதான் ஆச்சரியமான விஷயமே. அன்னைக்கெல்லாம் தடுப்பூசி, அதாவது அந்த காலகட்டத்துல தடுப்பூசி அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது கரெக்டா. ஆனாலும் அன்னைக்கு இருந்த குழந்தைகள் வந்து ஹெல்த்தா இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாட்டு சாணம் தான். ஒரு வளர்ந்து, அதாவது 18 மாசம் நிரம்பின ஒரு மாட்டு சாணம் வந்து A2 அப்படிங்கிற ஒரு சாணம் வந்து கிட்டத்தட்ட 1000 தடுப்பூசிக்கு சமம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஒரு கிருமி நாசியாவும் பயன்படுச்சு. ஆனா அதுக்காக வந்து கைகால முகத்துல எல்லாம் வந்து தேய்ச்சிட்டு இருக்க முடியாதுங்கிறனாலதான் வரட்டியா வந்து வீட்டுல தட்டி வச்சு 15 நாளைக்கு ஒரு வாட்டி அதை வந்து மறுபடியும் ரீசொல்யூஷன் மாதிரி ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கறதையும் வந்து சொல்றாங்க. இதனாலதான் அந்த காலத்து மக்கள் வந்து ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. வெறும் வெப்பநிலை சீரா இருந்தா போதுமா, நம்மளால நல்லா வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல. அதையும் தாண்டி ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, வளிமண்டலத்துல இருந்து புற ஊதா கதிர்கள், காஸ்மிக் கதிர்கள் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஓசோன் படலத்தையும் தாண்டி நம்ம பூமிக்கு வரும். அப்படி வர இந்த கதிர்கள் இந்த வரட்டு மேல பட்டு மின்காந்த தூண்டல் ஏற்படுது, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மின்காந்த தூண்டல் என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டை வந்து ஒரு சேஃப் ஜோன், அதாவது அணு கூட தொலைக்க முடியாத அளவுக்கு பாதுகாப்பு பெட்டகமா வச்சிருக்கும் அப்படிங்கறத ஆச்சரியமான ஒரு விஷயமே. இன்னைக்கு மேலை நாடுகள், அதாவது வெளிநாடுகள்ல பார்த்தோம் அப்படின்னா, கைத்தட்டுறது வந்து நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காரணம் என்னன்னா, கையில தான் வந்து எல்லா நரம்பு முடிச்சுகளும் வந்து இருக்கு. கைத்தட்டும் போது நரம்பு முடிச்சுகள்லாம் வந்து தூண்டப்படும், நம்ம வந்து சுறுசுறுப்பாகும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. ஆனா அந்த காலகட்டத்திலேயே நம்ம வந்து வரட்டியை வந்து கையால தட்டி அதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படிங்கறது ஒரு விஷயமா இருந்தாலும், இந்த வரட்டி வந்து 48 நாளைக்கு புழங்கிட்டு வந்தோம், அதாவது தட்டிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து கெட்ட கொழுப்புகள்லாம் வந்து கரையணும் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த வரட்டியை வந்து தட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா, வந்து அலர்ஜி, கேன்சர், ஏன் இதய சம்பந்தமான நோய்கள் கூட வந்து தீரும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இதோட மகிமையெல்லாம் தெரிஞ்ச மேலை நாட்டினர் வெளிநாட்டுக்காரங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வந்து இதெல்லாம் வந்து சேகரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வந்து விளையாட்டுத்தனமா அதை வந்து உதாசீனப்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கறதா வந்து வருத்தமான ஒரு விஷயமே. ரெண்டாவது, நம்ம உடம்புல எப்படி இதயமோ அதே மாதிரிதான் மூளையும். இதயம் துடிக்கிறது நிறுத்திட்டா நம்ம இறந்துருவோம், அதே மாதிரிதான் மூளை வந்து வேலை செய்யல அப்படின்னா வந்து நம்ம இருந்தும் இல்லாததுக்கு சம்பந்தம். நம்ம ஒரு பாராட்ட தகுந்த ஒரு விஷயம் செஞ்சோம்னா மூளைக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கெட்டது செஞ்சோம் அப்படின்னா வந்து மூளை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. வசப்பாட்டு வாங்குறதும் அந்த மூளை தான், பாராட்டு வாங்குறதும் அந்த மூளை தான். இந்த மூளையை வந்து சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கு அக்கு பிரஷர், அதாவது நம்ம தமிழர்கள் நமக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு மூளை யாருக்காவது வந்து பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா வந்து அதை குணப்படுத்துக்கு எவ்வளவோ மருத்துவ முறைகள் வந்து வந்தாலும் அதை வந்து சரிவர குணப்படுத்த முடியுதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஆனா பல வருடங்களுக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தமிழர்கள் அக்குப்ரெஷர் மூலமா வந்து இதை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அக்குப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுதுன்னா, மூளை பாதிக்கப்படுறதுக்கு முக்கியமான காரணமே மூளை வந்து சோர்வா இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லுது. சோ எந்த அளவுக்கு மூளை வந்து சுறுசுறுப்பா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அது வந்து அலர்ட்டா வேலை பார்க்கும் அப்படிங்கறதா வந்து அக்குப்ரெஷர் வந்து சொல்லுது. சரி, அக்குப்ரெஷர்னு சொல்லணுமே அப்படின்னா என்னன்னு கேட்டோம்னா, கண்டிப்பா காமெடியா தான் இருக்கும். தோப்பு கரணம் தான் அது. நம்ம ஸ்கூல்ல பனிஷ்மெண்ட் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல சாமிகிட்ட போய் நல்ல புத்தி குடு சாமி அப்படின்னு சொல்லி வேண்டதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து தோப்பு கரணம் போடுவோம். அது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது இல்ல, கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம வந்து பின்பற்றிட்டு வரோம் நம்ம தமிழர்கள். ஆனா இன்னைக்கு சூப்பர் பிரெயின் யோகா அப்படிங்கிற பேர்ல அமெரிக்கா இதுக்கு வந்து பேட்டன் ரைட் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதாவது நாங்க தான் இந்த தோப்பு கரணத்தை வந்து கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற பேர்ல அவங்க வந்து காப்பிரைட் வாங்கிட்டாங்க. நம்ம வரலாறை தொடச்சிட்டு நிக்கிறோம். டெய்லியும் காலையில 20 சாயந்தரம் 20 தோப்பு கரணம் போட்டோம் அப்படின்னா, நம்ம நரம்பு செல்கள், அதாவது நம்ம மூளை செல்கள்லாம் வந்து சுறுசுறுப்பா வேலை செய்யும் அப்படிங்கிற ஃபார்முலாவா இருக்கட்டும், இல்ல ஒவ்வொரு செல் அணுக்கள் கூட டெய்லி வந்து ஆக்டிவா செயல்படும் தோப்பு கரணத்து மூலியமா அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவா இருக்கட்டும், அந்த காலத்திலயே சித்தர்கள், அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜே தோன்றதுக்கு முன்னாடி இருக்க சித்தர்கள் வந்து இதை வந்து எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அதெல்லாம் வந்து ஒரு கேலியா பார்த்தனால, நம்மளாம் வந்து அந்த வரலாறு பத்தி பேசாதனால, எவனோ ஒருத்தன் நம்மளோட வரலாறு வந்து சொந்தம் கொண்டாடி இருக்கா, நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி அதை நம்ம கண்ணு முன்னாடியே வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் நம்ம வந்து ஒரு அலட்சியமா பார்த்ததுதான். நம்ம ஃபர்ஸ்ட் பேசின வரட்டியா இருக்கட்டும், இல்ல இப்ப பேசிட்டு இருக்க தோப்பு காரணமா இருக்கட்டும், ரெண்டுக்குரிய காப்பி ரைட்டுமே அமெரிக்கா காரன்ட்ட இருக்கு அப்படிங்கறதா வந்து வருத்தமான ஒரு விஷயமே. இதை கூகுள்ல போட்டு பார்த்தாலே தெரியும். நம்ம அறிவியலா பாக்காட்டி கூட பரவாயில்ல, அலட்சியமா பார்க்க வேணாம் அப்படிங்கறத வந்து மைண்ட்ல வச்சுக்கோம். இன்னைக்கு நமக்கு வந்து
வந்து இந்த தோப்புக்கரணம் வரட்டி அப்படிங்கறதுலாம் வந்து ஒரு விஷயமா தெரியுது. நாளைக்கு வர நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஒரு புத்தகத்துல இருக்க விஷயமா தெரியும், அவங்களுக்கு அப்புறம் வரவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. அதுக்காக தான் இந்த மாதிரியான டாபிக் எடுத்து பேசுறது. நம்ம தமிழனோட வரலாறு எவனுக்குமே எங்கேயுமே வந்து குறைஞ்சது இல்ல, நிறைய பேர்த்திட்ட வந்து தொலைஞ்சது அப்படிங்கிறது வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த வீடியோ நிறைய பேர்த்திட்ட நீங்க கொண்டு போய் வந்து ஷேர் பண்ணுங்க, நம்ம வரலாறு வந்து தொலைக்காக காப்பாத்துவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ வந்து பாக்குறேன். இதுக்கும் டேக் கேர், பை.